കുലസ്ഥിനി മരണിത്താർ ഉറുതി ചെയ്തത് പോലീസ്. മൈത്രി കോട്ട കൊള്ളിച്ചതി പ്രതി പോലീസ് മാധിപരാക മീണ്ടും നാളക സിൽവ. തൊഴിൽച്ചംഗ തലവുകൾക്ക് എതിരാണ് വേട്ടയെ ഉടൻ നിർത്ത് എതിരണി എച്ചരിക്ക. റണിൽ രാജപക്ഷകൾ എതിർകാലത്തിൽ ഒന്നിണൈന്ന് സിഗിൽപടുവർ എസ് പി ആറൂടം. പുതിയ ഭയങ്കരവാദ എതിർപ്പ് ചട്ടം വിജിത ഹേരത് വെടുത്തുള്ള അറിവുരൈ. മഹിന്ദവുക്ക് എതിരാണ് വിചാരണ എന്ന് അമേരിക്കാവൈ താക്കും തിരൻ കൊണ്ട് പുതിയ അണു ആയുധങ്ങളെ അറിമുഖപ്പെടുത്തിയ വടകൊറിയ. ഇമ്രാൻഖാനുക്ക് പിണയിൽ വെളിവര മുടിയാതെ പിടിയാണൈ. ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் பின்னர் சாய்ந்தமருது பகுதியிலுள்ள பாதுகாப்பு இல்லத்தில் 2019 ஏப்ரல் 26 திகதி நடத்தப்பட்ட தற்கொலை குண்டு தாக்குதலின் போது சாரா யாஸ்மின் என்று அழைக்கப்படும் புலஸ்தினி மகேந்திரன் உயிரிழந்துள்ளதாக டிஎன்ஏ பரிசோதனையில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர். கொல்லப்பட்ட 15 பேரின் மாதிரிகளில் நடத்தப்பட்ட டிஎன்ஏ பரிசோதனையில் கட்டுவாப்பட்டி தேவாளிய குண்டுதாரியான அச்சி முகமது ஹஸ்துனின் மனைவியான சாரா யாஸ்மின் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. 2019 சாய்ந்தமருது பிரதேசத்தில் பாதுகாப்பான வீடொன்றில் தங்கியிருந்த வேளையில் தற்கொலை குண்டு வெடித்ததில் மரணமடைந்தவர்கள் தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. உயிரிழந்தவர்களை அடையாளம் காண்பதற்காக குற்றவியல் விசாரணைகளில் நிபுணர்களால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. அதன் அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் அங்கு இறந்தவர்களில் புலஸ்தினி மகேந்திரனும் இருந்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. கோட்டாபி ராஜபக்ஷ ஆகியோரை கொலை செய்ய சதி செய்த குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட பிரதி காவல்துறை மா அதிபர் நாளக சில்வா மீண்டும் சேவையில் அமர்த்தப்பட்டுள்ளார். அதன்படி அவர் புத்தளம் பிரதேசத்திற்கு பொறுப்பான பிரதி காவல்துறை மா அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதிகள் இருவரையும் படுகொலை செய்ய சதித்திட்டம் தீட்டப்பட்டதாக நாமல் குமார் என்பவரால் தாக்கல் செய்த முறைப்பாட்டின் பின்னணியில் 2018 பயங்கரவாத விசாரணை பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த பிரதி காவல்துறை மா அதிபர் நாளக சில்வா கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தொழிற்சங்க தலைவர்களுக்கு எதிரான வேட்டையை அரசு உடன் நிறுத்த வேண்டுமென்று சுதந்திர மக்கள் கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். தேசிய வளத்தைக்காக போராடிய தொழிற்சங்க தலைவர்கள் பணியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டமை தவறான முன்னுதாரணமாகும். எனவே தன்னிச்சையாக செயல்படுவதை அமைச்சர் கஞ்சன நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் டிலான் வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக்க பொதுஜன பெருமுன எடுத்த தீர்மானம் சிறந்தது என்பதை நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். எதிர்கால அரசியலில் ரணில் ராஜபக்சக்கள் ஒன்றிணைந்து செயல்படலாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பொதுஜன பெருமுன தலைமையிலான எமது அரசாங்கம் எடுத்த ஒரு சில தவறான தீர்மானங்கள் பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தியது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பொருளாதார நெருக்கடி தீவிரமடைந்த போது பெரும்பான்மை பலத்தை வைத்துக் கொண்டு அரசாங்கத்தை பொறுப்பேற்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபி ராஜபக்ஷ பலமுறை அழைப்பு விடுத்தார். பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில் அரசாங்கத்தை பொறுப்பேற்றால் தமது எதிர்கால அரசியல் பாதிக்கப்படுமோ என்ற அச்சத்தில் அவர் அரசாங்கத்தை பொறுப்பேற்கவில்லை. ஆசை பயம் என்ற காரணத்தினால் அவர் பின்வாங்கினார். ஆனால் தனி ஆசனத்தை வைத்துக் கொண்டு ரணில் விக்ரமசிங்கே அரசாங்கத்தை பொறுப்பேற்றார். அதுவே சிறந்த தலைமைத்துவம். ஐக்கிய தேசிய கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக தெரிவு செய்ய வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன ஏகமனதாக தீர்மானித்தது. எமது தீர்மானம் சரியானது என்பதை நாட்டு மக்கள் தற்போது ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். எதிர்கால அரசியலில் ரணில் ராஜபக்சக்கள் ஒன்றிணைந்து செயற்படலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என தெரிவித்து ஜனநாயக விரோத சட்டம் ஒன்றையே வர்த்தமானி மூலம் வெளியிட்டிருக்கிறது. இந்த சட்டத்தின் பிரகாரம் தொழிற்சங்க போராட்டம் இடம்பெறுவது தொடர்பில் ஊடகங்களில் அறிவுறுத்தும் ஊடகவியலாளரும் பயங்கரவாதியாகவே கருதப்படுவர் என மக்கள் விடுதலை முன்னணி ஊடக பேச்சாளர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் கொண்டு வந்திருக்கும் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் ஐக்கிய நாடுகள் அமைப்பினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அளவுகோள்களுக்கு விரோதமானது. ஏனெனில் வேலைநிறுத்த போராட்டம் தொடர்பில் இலத்திரனியல் ஊடகங்களில் அல்லது வேறு ஊடகங்களூடாக அறிவுறுத்தும் புதிய பயங்கரவாத
தீவிரவாத எதிர்ப்பு சட்டத்தின் பிரகாரம் பயங்கரவாத செயலாகும். அதன் பிரகாரம் தொழிற்சங்க போராட்டம் ஒன்று தொடர்பாக கையேடு விநியோகித்தல், டுவிட்டர் தகவல் அனுப்புதல், வாட்ஸ்அப் தகவல் அனுப்புதல் பயங்கரவாத செயலாகவே அந்த சட்டமூலத்தின் 118வது சரத்தில் அது தொடர்பான விதிகள் தெரிவிக்கப்படுகின்றன. மேலும் யாராவது தொழிற்சங்க போராட்டம் ஒன்று தொடர்பில் கைதானால் அவர் பயங்கரவாதியாக பெயரிடப்படுவர். அதேபோன்று ஏதாவதொரு நடவடிக்கையை அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து மேற்கொண்டாலும் பயங்கரவாத முத்திரை குத்த முடியுமான சரத்துக்களும் அதில் இருக்கின்றன என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவத்தனவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள 2 மனுக்கள் உயர்நீதிமன்றத்தின் 5 அடங்கிய நீதியரசர்கள் குழா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. இதன்படி ஸ்ரீவத்தன நீதிமன்றத்தை அவமதித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள மனுக்கள் பிரதமர் நீதியரசர் மற்றும் நீதியரசர்கள் சிலரின் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதும பண்டார மற்றும் தேசிய சுதந்திர முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் ஆகியோரால் கடந்த மார்ச் மாதம் 21 திகதி 2 அவமதிப்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. மார்ச் 3 அன்று தேர்தல் நோக்கங்களுக்காக 2023 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மூலம் ஒதுக்கப்பட்ட நிதியை நிறுத்தி வைப்பதை தடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. எனினும் குறித்த நிதியை மஹிந்த ஸ்ரீவத்தன விடுவிக்காமை நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் என்று தெரிவித்தே அவருக்கு எதிராக மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க தென்கொரிய படைகளின் கூட்டுப்போர் பயிற்சி மற்றும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வடகொரியா நடத்தி வரும் தொடர் ஏவுகணை சோதனைகளால் கொரிய தீபகற்பத்தில் பதற்றம் அதிகரித்து வருகிறது. இந்த பரபரப்புக்கு மத்தியில் வடகொரியா புதிய அணு ஆயுதங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. அந்த நாட்டின் ஜனாதிபதி கிம் ஜாங் உன் புதிய அணு ஆயுதங்கள் மற்றும் தொழில்நுட்பத்தை ஆய்வு செய்தபோது ஏவுகணைகளில் வைத்து செலுத்தக்கூடிய சிறிய ரக அணுகுண்டுகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. இந்த அணுகுண்டுகள் அளவில் சிறியதாக இருந்தாலும் அமெரிக்காவை தாக்கும் திறன் கொண்ட கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளில் பொருந்தும் அளவுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கலாம் என்று அணு ஆயுத நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மீது பண மோசடி, வன்முறையை தூண்டுதல் உள்ளிட்ட பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது. இதில் எந்த ஒரு வழக்கின் விசாரணையிலும் இம்ரான்கான் நேரில் முன்னிலையாகாததால் அவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எனினும் இந்த வழக்குகளில் அவர் பிணையை பெற்றார். இந்த நிலையில் பெண் நீதிபதிக்கு மிரட்டல் விடுத்த வழக்கில் தற்போது இம்ரான்கானுக்கு பிணையில் வெளிவர முடியாத பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய இம்ரான்கான் கூடுதல் மாவட்ட மற்றும் ஷெஷன் நீதிமன்ற நீதிபதியாக ஜபா சவுத்ரிக்கு மிரட்டல் விடுத்தது தொடர்பாக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டு இஸ்லாமாபாத் நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.